ரிவோல்ட்ல சில அப்கிரேட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் காமிக்கிறதுக்காக ரிவோல்ட் வேலச்சேரி வந்திருக்கும். புது ரிவோல்ட் ஆர்வி 400ல என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபிட்டிங்ஸ் புதுசாக வந்திருக்கு, அண்ட் அது என்னென்ன ப்ரைஸ்ன்றது கிளியராக பார்த்துடலாம். வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். உள்ள இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்டிவ், இது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஒன். ஸோ நம்பர் டூ அப்கிரேட் பார்க்கலாம். இது வந்து பை டிஃபால்ட் வந்து இங்கே ஒரு ப்ரொடெக்டிவ் கிராஷ் கார்டு கொடுக்குறாங்க, இங்கே பார்க்கலாம். ஸோ ரிவால்ட்லேருந்து இந்த கிராஷ் கார்டு வருது, எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 1 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பை டிஃபால்ட். ரெண்டு சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளியர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து இது ஜஸ்ட் மெட்டல் மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ரப்பர் கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, இது ஒரு ஸ்டர்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த ரப்பர் கிரிப் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு மற்றபடி இந்த ஃப்ரேமும் நம்ம பார்க்கலாம், இந்த வெல்டிங்ஸ் அண்டு இன்னும் இதோட பில்ட் குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இது நம்ம இந்த வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த வெல்ட் எப்படி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல இந்த வெல்ட் மார்க்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இங்கே ஹோலும் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் ஸ்விங்காம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது இங்கேயும் இங்கேயும். ஸோ இந்த கர்வ்லேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷேப் பார்க்கலாம், ஒரு மாதிரி கர்வ்டாக இருக்குது. ஸோ எங்கேயுமே க்ரீஸ் இல்லாமல் ஸ்மூத் கர்வ், ஃபுல்லாக டோட்டலாக ஸ்மூத் கர்வ் இருக்குது. ப்ளஸ் இங்கே நீங்கள் இந்த பார்கோட் அண்டு இந்த சீரியல் நம்பர்ஸ் அண்ட் பார்கோட் எல்லாமே வந்து அப்கிரேட் பார்க்கலாம் நீங்கள். இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படியே இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்க்கிங், இது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் ஒரு மாதிரி கொஞ்சம் பல்ஜ்டாக இருக்கும், இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ லோகோ வந்து ஒரு எம்போஸ்டாக இருக்குது. மற்றபடி டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெல்ட் ட்ரைவோட திக்னஸ்ஸு, ஸோ இந்த பெல்ட் விட்த் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் விட்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் ஹக்கர், ஸோ இதுதான் வந்து நிறைய பேரோட ஃபீட்பேக் பிரகாரம் இது புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாரி கார்டும் பை டிஃபால்ட். இங்கேயும் வந்து நீங்கள் ரப்பர் பெல்ட் கார்டு பார்க்கலாம் நீங்கள். அதனால் கீழேயும் வந்து இந்த கார்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், பழைய ரிவோல்ட்டுக்கு இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ப்ளஸ் டர்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. டர்போ மோடுக்கு தனியாக ஸ்விட்ச் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த கில் ஸ்விட்ச் நம்ம பார்க்கலாம், இது நல்ல ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எர்கனாமிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் ஸ்விட்ச் பார்க்கலாம், இதுவும் வந்து டிசைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. மோட்ஸு அண்டு ஸ்விட்ச்சு. அண்ட் இந்த சைடு வந்து ஹெட்லைட்ஸ் அண்ட் இது இந்த ஸ்விட்சஸ்ஸு, இந்த டோட்டல் டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் இந்த டிம்மர் அண்டு இந்த பட்டன்ஸ் அண்ட் ஆன், இந்த பிரேக் லீவர்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இந்த எட்ஜ் கேப் இல்லை பாருங்கள், எட்ஜ் கேப் இல்லாமல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் எட்ஜ் கேப் இல்லாமல் நார்மலாக இருக்குது. இந்த கேப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்கிற கேப்பு இப்போ இது கம்மியாக இருக்குது இந்த கேப்பு. ஸோ இது கொஞ்சம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு லேட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு லோகோ பார்க்கலாம், ரிவோல்ட் லோகோ. அண்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா
as usual இந்த கிட் ஒன்று இருக்கு. ஸோ இது நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி அண்ட் ஸோ இந்த கிளிப் ஒன்று அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து அன்பிளக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த இடத்துல அந்த கிளிப் பார்க்கலாம். ஸோ இது வந்து 70 ஆம்ப்ஸ். ஸோ இந்த கிளிக் சவுண்ட் வந்துடுச்சுன்னா இது வந்து அப்படியே ஸ்டிஃபாக ஃபர்மாக ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இதுலேருந்து எந்த ஷேக்கினஸ் இல்லாமல் அப்படியே ஸ்டர்டியாக இருக்கும். மற்றபடி இந்த லாக் ஃபெசிலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. மட் கார்டு, இன்னர் மட் கார்டு அண்ட் ஹக்கர், வீல் ஹக்கர் ரெண்டுமே இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. ஸோ தட் வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து சுத்தமாக வெளியில் வராமல் இடத்துல ஃபுல்லி கவர்டாக இருக்கு. ஷாக் அப்சார்பரோட சைஸ் பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த பெரிய சஸ்பென்ஷன் போட்டதுக்கப்புறமா ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் இது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் சஸ்பென்ஷன், பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட்டர். மற்றபடி டிஸ்க்ஸு, ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர், லைட்ஸு அண்ட் மிரர்ஸ் எல்லாமே வந்து சேம் அதே தான். வைசர் வந்து 400 வருது, பம்பர் வந்து 2000, அந்த ரெட் கலர் பம்பர், ரெட் கலர் பம்பர் வந்து 2000, கிராஷ் கார்டு, அதாவது ரெண்டு சைடுமே, ரெண்டுமே கிராஷ் கார்டு. இது வந்து செட்டா வந்துருமா, லெஃப்ட் அண்ட் ரைட்? ஆமா, லெஃப்ட் அண்ட் ரைட் சேர்த்து வந்துரும். ஓகே, அது எவ்வளவு சொன்னீங்க? 2000 வருது. தென் வந்து ரைட் சைடு சாரி கார்டு 800. ஆமா, இந்த சைடு 800, அந்த சைடு 800. நோ, ஒன் சைடு நாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிப்போம், another சைடு மட்டும் 800 கொடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணனும். ஓகே, சைடு 150, ரியர் மகட் 800. ஓகே, அந்த வீல் ஹக்கர் மட் கார்டு சொல்றீங்களா? ஆமா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான்.